சார், இப்ப நிறைய இந்த வைரஸ் விதவிதமான வைரஸ் எல்லாம் பரவிட்டு இருக்குல்ல சார், இது என்ன வைரஸ், எதனால பரவுது சார்? இது வந்து கால சுழற்சி. கால சுழற்சின்னா நம்மளுடைய தர்மம் வந்து கம்மியாகி அதர்மம் தலைவோங்க. இந்த கால சுழற்சி இறைவனால கொடுக்கப்பட்டது. இது கண்ணுக்கு தெரியாத விஷயத்திலிருந்து உற்பத்தி ஆனது. இதை வந்து மக்களும் வந்து முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது. தெரிஞ்சிக்க முடியாதுன்னா இந்த உண்மைங்கிறத ரொம்ப தூரம் பொய்ய வந்து நம்ம வந்து ரொம்ப தூரம் போயிட்டோம். பொய்க்குள்ள உண்மைன்னு நினைச்சி பொய்க்குள்ள ரொம்ப தூரம் போனதுனால இந்த கால சுழற்சி ஏற்பட்டிருக்கு. விஞ்ஞானம்தான் முடிந்த முடிவுன்னு நினைச்சதுனாலதான் இந்த பிரச்சனை. அவங்களையே சவாலா ஒவ்வொரு நேரமும் இந்த பிரச்சனைகள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. வேற சார், இப்ப பொதுவா அந்த பல்வேறு வைரஸ் சொல்றாங்க, இந்த பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், இப்ப புதுசா இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த பல்வேறு விதமான கிருமிகள் எந்த சூழல்ல பரவும், இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு உண்டான அறிகுறிகள் தென்படும் சார்? அறிகுறிகள் என்பது வந்து சாதாரண விளைவு தான். எப்படின்னா சாதாரணமா நம்மளுக்கு இப்போ காய்ச்சல், தலைவலி, லூஸ் மோஷன் இந்த மாதிரி வருது, அது மாதிரிதான் அந்த இந்த காய்ச்சல் வைரஸ் மூலியமா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ எல்லாரும் விஞ்ஞானம் சொல்ற சிம்டம்ஸ் சாதாரண மக்களை எப்போதும் வர்ற ஒரு காய்ச்சல், தலைவலி, லூஸ் மோஷன், தொண்டை கரகரப்பு, இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது, சோர்வாகிறது, இந்த விஷயம் எல்லாருக்கும் உண்டு. இதை தான் அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒன்றும் ஸ்பெஷல் சிம்டம்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. மக்கள் யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு சும்மா நல்ல ரெஸ்ட் எடுத்து பயப்படாமல் நீங்கள் இருந்தாலே போதும், சுத்தமாயிடும். சார், பொதுவாக அந்த தமிழ் மருத்துவத்தில் மூலிகை மருத்துவத்தில் மூலிகைகள் நிறையா இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சமயக்கட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டிகள், இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம வந்து மருந்தை பயன்படுத்த முடியுமா? முடியும். இது வந்து மருந்துகளாக பயன்படுத்த முடியுமாங்கிறதுன்னு கேட்கறத விட, நம்மளுக்கு ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, வெந்தயம், கடுகு, இதெல்லாம் வந்து மருந்து தான், உணவு அல்ல. அப்போ மருந்து இந்த இந்த உணவோட சேர்ந்த மருந்து. நம்ம கலாச்சாரத்துல தான் இது பாரம்பரியமா உள்ளது. இந்த மருந்து செய்யாத வேலையை மெடிசன் செய்யாது. இருந்தாலும் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட மருந்து, பிராணசக்தி கம்மியாகி தான் இந்த நோய் இப்போ ஏற்படுத்தும். இதுக்காக நம்மளுக்கு இப்போ குறிப்பிட்ட மருந்துன்னு ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நாட்டில் இப்போ புதுசாக எப்படின்னா இந்த மாதத்தில் வேப்ப மரங்கள்லாம் துளிர் விடும், பிராணன் அதிகமாக இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கிற அந்த வேப்பம் இப்போ அம்மைக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்போமோ அதே ரெஸ்பான்ஸ் இதுக்கு கொடுத்தோம்னா சுத்தமாயிடும், கண்டிப்பாக கன்ஃபார்மாக சுத்தமாயிடும். ஒரு அம்மைக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்போமோ அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். எப்படி? வேப்ப இலை அதிகமாக யூஸ் பண்ணலாம். வீட்டில் வேப்ப இலையெல்லாம் என்ன பண்ணுறது, கொஞ்சோண்டு வேப்ப இலையை பறித்து கொஞ்சம் அரைச்சி அதில் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூனு இல்லை 5 ஸ்பூனு இல்லைன்னா ஒரு டீ டம்ளரில் 1/4 டம்ளருக்கும் கம்மியாக அந்த சார் எடுத்து, இந்த 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் மஞ்சளை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறுமயத்தில் ஒரு 3 வேளை சாப்பிட்டீங்க தான் போதும், இது வந்து வராது. அடுத்தபடியாக வெங்காயச்சாரில் தேன் கலந்து சாப்பிடலாம். அது 3 வேளைக்கு டெய்லி, ஒரு 2 மணி நேரத்துக்கு இல்லை 3 மணி நேரத்துக்கு தொண்டை கரகரப்புக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், சுத்தமாக வராது. யாரும் இங்கே பயப்பட வேண்டாம். இந்த மாதம் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இந்த வைரஸ் எங்கேயுமே இருக்காது. இப்போதைக்கு இந்தியாவுக்கு வராது, 100% பயப்பட வேண்டாம். இந்த அறிகுறிகள் இருந்தாலும் சாதாரண ஒரு நீர் போர்வையாக நினச்சி நீங்கள் அதை விட்டுடலாம். பயந்து இருந்து எல்லா இந்த மனசுக்குள்ள எண்ணங்களுக்குள்ள பதிவு பண்ணி இந்த உடம்புக்குள்ள நீங்க செலுத்தணுங்கிற அவசியமே இல்லை. உங்க கற்பனை வந்து காட்சிக்கு வந்துடும். கற்பனை சுத்தமா இருந்தா காட்சியும் சுத்தமா இருக்கும். அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். வணக்கம் சார். இப்ப பொதுவா ஒரு மருத்துவர் மிகப்பெரிய உடல் நோயால் வந்து பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. அப்ப டாக்டரே சொல்றாரு, அதாவது எங்களால முடியல, அந்த ஆண்டவன்ட வேண்டிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கொரோனா பாதிப்பால் எல்லா கோவில்கள், மசூதிகள், சர்ச்சைகள் மூடப்பட்டிருக்கு. இப்போ எப்படின்னா விஞ்ஞானம்தான் முடிந்த முடிவுன்னு சொல்லி இந்த விஞ்ஞானத்தில் எல்லாரும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் விஞ்ஞானம்தான் முடிந்த முடிவுன்னு சொல்லி போனதுனால காலத்திலேயே கொடுத்த பனிஷ்மெண்ட். காலமே
இந்த போருக்கு ரெடி ஆயிடுச்சு, பஞ்சபூதங்களும் போருக்கு ரெடி ஆயிடுச்சு. இது காலம் கொடுத்த பனிஷ்மெண்ட். நம்ம விஞ்ஞானத்துக்கிட்ட விஞ்ஞானம் ஒரு துளி கூட இன்னும் வரலைங்கிறது தான் உண்மை. ஆமா, இப்போ இவங்களுக்கே ஒன்றும் முடியலைன்னுட்டு சொல்லிட்டு அவங்களே சொன்னா இதுக்கு மருந்து இல்லைன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமா நம்மள்கிட்ட இப்போ முடியலைன்னா அவங்கள நம்ம கொண்டு வந்து வச்சு இந்த ஆத்ம நிலையில அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். கொடுத்து இந்த சின்ன ஒரு மூலிகை சாறு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இல்லை வீட்டிலேயே படுத்து இதை தைரியமாக சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.